ஹலோ வேவர், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோப்ரோ வியூ அதெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி உள்ள ஒரு செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி போக போகிறோம். பக்கத்துலேயே அப்படி ஒரு ரைடு நம்ம போக போகிறோம். அதையே அப்படி ஷூட் பண்ணி ஒரு டெஸ்ட்டாகவும் ஒரு விலாகாகவும் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த விலாகை மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வாங்க, என்னென்னலாம் நடக்குது, இந்த கோப்ரோ வியூலாம் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பறக்கையில் இருந்து ஆரோவாய்க்கு மொழி வரைக்கும் தாங்க இப்போ நம்ம போக போகிறதுக்கும் ஒரு டிரைவ் மாதிரி போக போகிறோம். பறக்கையிலேருந்து நாகர்கோவில் போய் அருள்வாய் மொழி போகிறது இல்லை, நம்ம பறக்கையிலேருந்து டைரெக்டாகவே அருள்வாய் மொழிக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ ஒரு ரோடுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். பறக்கையிலேருந்து இந்த வழி தான் ஆரோவாய் மொழி போகக்கூடிய வழின்னு நினைக்கேன். நம்ம பறக்கையில் இருந்து ஆரோவாய் மொழிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 77 கிலோமீட்டர் இப்போதைக்கு ஓடி இருக்கு. நம்ம ஆரோவாய் மொழி போய் ரீச் ஆகும்போது எத்தனை கிலோமீட்டருக்கு அனுப்பிதுன்னு நம்ம பார்த்தா கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேங்க. போர்வெல் லாரியா வந்து எங்கேயோ போர் போட்டுருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு சிந்தி வே ரோடு மாதிரி இருக்கு, அதுல தான் போயிட்டு இருக்கோம். இந்த சைடு ஏதோ ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரமாக இருக்கு. ஏதோ ஒரு வேற ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காடு மாதிரி நல்ல ஒரு நம்ம ஒரு வயிறு மாதிரி ஒரு ஃபீல், ஒரு சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடு வியூ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தந்தி குணா வேடு தம்பிலாம் போகிறாங்க, பார்த்து தான் போகணும். என்ன பைக்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா தெரியும். உள்ளத்தில் தான் போயிட்டு இருக்கோம். சுந்தரம் கோயில் அப்படின்னு நினைக்கேன், தெரில. இங்கே பார்த்தா தென்னை மரம் எல்லாம் இருக்குது. இங்கே வயல்வெளிகள் சூப்பராக இருக்கு. ஆனால் எதுவுமே இங்கே புதுசாக பயிரிடலன்னு நினைக்கேன். இதுவுமே ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வயலாக தாங்க இருக்கு. நம்ம கம்பெனி கேட்ட மாதிரி தான் பார்த்து தான் போகிறோம். இடையில கட்டுன்னு வந்துடுவாரு. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வயல் தான் இருக்கு. தெரில, போய் பார்க்கலாம். நாகர்கோவில் போய் நம்ம வந்தோம்னா சுற்றி இப்போ பறக்கையில் இருந்து அப்படி நம்ம டேரக்டாக ஏதோ ரோடில் நம்ம இப்போ ஒரு ரயில்வே கிராசிங்கில் மாட்டிக்கிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அவுட்ரு பைபாஸில் தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பெரிய அது என்ன ட்ரெயின் கிராசிங்கில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அந்த கன்னியாகுமரி பைபாஸில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் ரோட்டில் உள்ளே தான் போக போகிறோம். கொட்டாரம் கற்காடு தேரோடும் போர்டு வச்சுருக்காங்க.
அம்மா இப்போ அந்த பைபாஸ்க்குள்ளேருந்து கட் ஆகி மறுபடியும் ஏதோ ஒரு தெருவு மாதிரி போகுது, அதுக்குள்ளே வந்திருக்கோம். எப்படி போகணும்னு கேட்டோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா பாலம் போட்டுட்டு இருந்தாங்க, எப்படி போகிறதுனே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு கீழே ஒரு வழி இருக்குது சுற்றியாக போயிட்டு இருக்கோம். சைடில் இருந்து அந்த மலையை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஐயோ கிடக்கு, நம்ம ஒரு ஏற்றத்தில் வண்டி ஏற்றோம். ஆஃப் ரோடிங் அது, பயங்கரமான ஆஃப் ரோடிங். இங்கேயும் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம கீழே தான் இறங்கி போகணும். போன அடிக்கு எனக்கு பயங்கரமான ரோடா இருக்குங்க. இது கஷ்டமா தான் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு.
கஷ்டமான ஆஃப் ரோடிங்க கஷ்டமாக போச்சு. ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் நமக்கு காலிஸ்லாம் வரும் அர்ஜெண்டாக. ஆனால் ரெண்டுமே பயங்கரமான ஆஃப் ரோடிங்கு, செமையான ஏற்றம் வந்து இன்னும் சரியான இறக்கம், ரொம்ப கஷ்டமாக போச்சு அதெல்லாம் வாழ்றது. ரோடு சூப்பராக இருக்குது, ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் நம்ம ஸ்பீடாக வந்தோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளமடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இப்போ ஜங்ஷன் வருமா, ஜங்ஷன் தான் வெள்ளமடமா, அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கர் கட்டி வச்சுருக்காங்க. வெள்ளமடம் ஜங்ஷன், நம்ம இப்போ இந்த வெள்ளமடம் ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் தாங்க நம்ம போகிறோம். ரைட்டில் போய் அப்படியே அவுட்ரு வழியாக தான் நம்ம ஆரோலாயமே போக போகிறோம். நம்ம இப்போ ரைட்டில் கட் பண்ணி வந்தாச்சு. தூரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜஸ்ட் ஒரு ரோடு கட் ஆகுது, அதில் தான் நம்ம போகிறோம். சண்ட போட்டுட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமடம் அவுட்டரில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னா நம்ம ஆரோலாயமலை வந்துடலாம். எல்லாமே இடம் எல்லாமே பார்த்து சூப்பராக இருக்குங்க. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா
அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இதுதான் பாக்குறேன். சாமி கோவிலாம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நான் இன்னும் வரேன். வந்ததே இல்லை. நல்லா இருந்துச்சு அந்த வண்டி ஓட்டுறது. அப்படியே கிளைமேட் ரொம்ப சீலா இருக்கு. இந்த பைபாஸ்ல மேல பாத்தீங்களா, மேல ஒரு பைபாஸ் போகுது. அந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் இருந்து காவல் கிணறு போகக்கூடிய பைபாஸ் தாங்க அந்த பைபாஸ். இந்த பைபாஸ் பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி இந்த பைபாஸில் போய் ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பார்த்துருப்பீங்க. புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பி மொழி பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஒரு ரோடு வரும், அந்த ரோடு டைரெக்டாக ஆரம்பி மொழி போய் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி முழுக்க முழுக்க வந்து ஃபைனலாக நம்ம இந்த ரோடுக்கு வந்துட்டோம். இதுதாங்க அந்த ஆரம்பி மொழி போகிற ரோடு. ஒரு வழியாக அந்த ஆரம்பி மொழி போகிற ரோடில் நம்ம ஜாயின்ட் ஆயாச்சுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேங்க. இனிமேல் நம்ம அங்கே நான் ஆரம்பி மொழி போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரக்கூடியதை ஒப்புறில் சார்ஜ் இருந்தால் நான் உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா இந்த லாக்கிட்டோடு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாகர்கோவிலுக்கும் இந்த ஆரோலமல்லி ரோடு யாரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதோட லிங்கும் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.